அன்பு உறவுகளுக்கு ஆயிரம் வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மூணு கன்னியாகுமரி வார்த்தைக்கான அர்த்தங்கள் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பராக்கு பார்க்காத, ரெண்டாவது ஒன் வீடு தூத்துரு, மூணாவது ஒன் மரக்கறி கூட்டு. இந்த பராக பார்க்காத அப்படின்னா வாய் பார்க்காத நர்த்தம். அதாவது சும்மா இப்படி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்போம், ஆனால் இப்படியே ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்போம். இன்னொன்று, யாராவது பேசுகிறவங்கள அவங்க வாயவே இப்படி பார்த்துட்டு இருப்போம், நம்ம வேலையை மறந்துடுவோம். அப்போது வாய் பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படியே பார்த்துட்ருக்குற அது மாதிரி சொல்லுவாங்க. இதே இது கன்னியாகுமரியில் வந்து பறக்க பார்க்காம படி, பறக்க பார்க்காம உள்ள வேலையை பாரு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து வந்து வீடு தூத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு தூறு அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு தூர்னா வீட்டை வந்து க்ளீன் பண்ணு அப்படின்ட்டு. இங்கே வந்து கன்னியாகுமரியில் வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த வீட்டை கொஞ்சம் தூத்துறேன், வீடை தூத்து வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது இங்கே கோயம்புத்தூரில் வந்து வீடை கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீடை கூட்டு, வீடை க்ளீன் பண்ணு, இதுக்கு வந்து கன்னியாகுமரியில் வீடு தூறு அப்படின்னு பொருள். அடுத்து வந்து மரக்கறி கூட்டு. மரக்கறி கூட்டுனா வெஜிடபிள்ஸ், அதாவது அவியல். மரக்கறி கூட்டுனா இங்கே அவியலை மென்ஷன் பண்ணுவாங்க கன்னியாகுமரியில். அப்போது அடுத்த ஊரில் வைக்கிற எல்லா காய்கறி கூட்டையுமே இது மரக்கறி கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மரக்கறி அப்படின்னா எல்லா காய்கறியும் சேர்ந்த ஒரு கூட்டு தான். ஸோ இந்த ஒரு மூணு வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் கொடுத்து நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.